நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாடு அரசனுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீ இன்னும் அரசு வேலையுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். விருப்பம் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் 10th படித்தவங்க டிப்ளமோ ஐடிஐ அல்லது டிகிரி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லை, நேரடியான ஒரு வேலைவாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை இருக்காது. இதற்கான விண்ணப்பிற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது. இந்த 9ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலை சார்ந்த தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு பதவியினுடைய பெயர் பார்த்திங்கன்னா அதாவது மின்சார பணியாளர் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப்கான வேகன்ஸி தான் கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டேனில் நான் ப்ரையாரிட்டி. ஸோ அனைத்து பிரிவை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, பர்டிகுலராக இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி கிடையாது, அனைத்து பிரிவினருமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கல்வித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 விதமான கல்வித்தொகுதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, அதாவது பிஇயில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் IEEE படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அடிஷனலாக 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அல்லது IEEE முடிச்சிருக்கணும். அடிஷனலாக 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரிங்களா, முடிச்சிருக்கணும். ஐடிஐயோடு சேர்த்து 3 ஆண்டுகளுக்கான அனுபவம் வேணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அனுபவம் வேறி ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான பதவியினுடைய பெயர் சொன்னப்பில் எலக்ட்ரிக்கல் ஸ்டாஃப் தான். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம், அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அந்த ஐடிஐலேருந்து அந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு நீங்கள் விண்ணப்பிற்கு அப்ளிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அவங்களே ஆஃபீஸில் எதுவும் கொடுக்கல, பட் அப்ளிகேஷனுக்கான ஜென்ரலான ஃபார்ம் மட்டும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை காட்டுறேன். ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் இணைத்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் துணை இயக்குனர் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தஞ்சாவூர் 6130007 சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ள நீங்கள் நேரடியாக அல்லது தபால் மூலமாக அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்களும் சரிவர பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும் உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்களும் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் இதுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க உங்களுடைய அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸாக இருக்கணும். கட்டாயம் அந்த அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபெலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதில் என்னென்ன தகவல் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துருக்காங்க அப்ளிகேஷன். ஓகேங்களா, என்னுடைய டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். சரிங்களா, இதற்காக தனியாக அவங்க இந்த அப்ளிகேஷன் வெளியிடலை. இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் ரீசென்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் மேலே ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், பாலினம், தந்தை பெயர், கணவர் பெயர், பிறந்த தேதி, முகவரி எல்லாமே கொடுத்துக்கோங்க. தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி அப்படின்றது 6வது காலம் இருக்கக்கூடிய உங்களுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். ஓகேங்களா, தென் கல்வி தொகுதி, உடல் தொகுதி. கல்வி தொகுதி மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும், உடல் தொகுதின்றது இது பொதுவான அப்ளிகேஷன் அப்படின்றது அனைத்தையுமே கொடுத்துருப்பாங்க. கல்வி தொகுதி என்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருந்தால் அந்த டீடைல்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஜாதி உட்பிரிவு எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஏதாவது காவல்துறையில் வழக்கு இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான விவரங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். தென் இணைக்கப்பட்ட சான்றிதழ் விவரம், என்னென்ன சான்றிதழ் நீங்கள் இணைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வயது சான்று, கல்வி சான்று, அனுபவ சான்று, அப்புறம் இருப்பிடை சான்று இருந்தால் இருப்பிடை சான்று, அப்புறம் ஜாதி சான்று எல்லாமே இணைக்கணும். அது என்னென்ன சான்றிதழ் இணைக்கிறீங்களோ அதனுடைய பெயரை வரிசையை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய தேதி போட்டு உங்களுடைய சைன் இடத்துல கொடுத்துக்கணும். சரிங்களா, இதுதான் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மட். நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க, தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அட்டாச் பண்ணிங்க. நேரடியாக சொன்ன முகவரிக்கு டிசம்பர் 9க்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சு வச்சாலே போதுமானது. சரிங்களா, ஸோ இது அந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.